நம்ம ஊர்ல ஒரு வேலையை செய்யாததுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்க? டைம் இல்லப்பா, அதனால பண்ண முடியல. டைம் இல்ல, அதனால வர முடியல. டைம் இல்ல, டைம் இல்ல அப்படின்ற வார்த்தையை ரொம்ப ஈஸியா நம்ம பழக ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கொடுக்கப்படுற டைம் 24 மணி நேரம், 8 மணி நேரம் தான் நம்ம வேலை பார்க்கறோம். அடுத்த இருக்கக்கூடிய 16 மணி நேரம் என்ன பண்றோம்? தூங்குறோம், சிரிக்கிறோம், பேசுறோம், சாப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி போயிடுறோம். பட் இந்த 8 மணி நேரத்தை நம்ம எஃபெக்டிவா பயன்படுத்தணும்னா இந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். எந்த விஷயம்? இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் இருக்கக்கூடிய எலான் மஸ்கோட 5 மினிட் டைம் பிளாக்கிங் ரூல். இந்த ரூலை பத்தி பார்க்க போறோம். அதே நேரத்தில் அவர் எப்படி இந்த டைமை ஹேண்டில் பண்றாரு அப்படின்றதை பார்க்க போறோம். வெல்கம் டு நவ்யூனோ, திஸ் இஸ் விஜயதரன். நேரத்தோட வேல்யூ எப்போ தெரியுமா? தெரியும், நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறப்ப தான் தெரியும். 2 நிமிஷம், 3 நிமிஷம், நீங்கள் இந்த நிமிஷத்துக்குள்ளே கொண்டு வந்துருக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் படபடன்னு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் ஒரு பேஷண்ட் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் இன்னொரு பேஷண்ட், ரெண்டு பேஷண்ட் ஹேண்டில் பண்ணும். ஒரு பக்கம் இருமுவாங்க, அவங்க எல்லாத்தையும் கரெக்டாக டயத்துக்கு எல்லா விஷயங்களும் செஞ்சாகணும். இப்படி வேகமாக ஓடிக்கிட்டு இருப்பாங்க டாக்டர்ஸ். இதே மாதிரி ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் இந்த மாதிரி டயத்துக்கு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்போ நமக்கு வேல்யூபுளாக தெரியும்னா இந்த மாதிரி முக்கியமான சிச்சுவேஷன்ஸில் மட்டும்தான். அதுக்கப்புறம் நம்ம நேரத்தை காற்றுல பறக்க விட்டுருவோம். பறக்க விட்டுட்டு சும்மா நம்ம வீடியோ பார்க்கறது, இல்லை எப்பயாவது நம்ம சினிமாக்கு நம்ம பிளான் படி இல்லாமல் போகிறது, இல்லை ஏதாவது ஃப்ரீ டைமில் சும்மாவே உட்காந்துருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுனால நமக்கு நம்மளுடைய நேரத்தோட வேல்யூ, நமக்கு பிரச்சனை வரப்போ மட்டும்தான் தெரியுது. இப்படி பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் போட்டு வேலை பார்த்தோம்னா டக்குன்னு உங்களுக்கு யோசிக்க தோணும். இப்போ வாழ போகிறது ஒரு வாழ்க்கை, சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடுவோமே, அது கூடால எதுக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட்லாம் போட்டுக்கிட்டு காலைல எழுந்திரிச்சு 10 மணிக்கு பல்லு விளக்கணும், 4 மணிக்கு குளிக்கணும் இப்படின்ற மாதிரிலாம் வச்சுட்டு இருந்தால் நமக்கு போர் அடிக்கும். வாழ்க்கைன்றது அப்படியே வந்து நதி மாதிரி போகணும் கரெக்டு தான். நதி போகிறதுலையும் இயற்கையோட அந்த சில விஷயங்கள் மாறுறப்போ அதோடைய வேகம் குறையும். அதுவும் கால நேரம் சார்ந்து சில விஷயங்கள் மாறும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த பாடி கிளாக் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து காலையில் சாப்பிடணும், அப்போ தான் செரிமானம் ஆகும், அப்போ தான் நம்ம பாடி ஆக்டிவாக இருக்கும். இந்த மணிலேருந்து காலையில் ஒரு 7 மணிலேருந்து 10-11 மணி வரைக்கும் நம்ம ஆக்டிவ் ஹவர்ஸாக இருப்போம். அந்த நேரத்தில் நம்ம புதுசாக கற்றுக்கிறது, ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கறது, இல்லை ஏதாவது நம்ம ஹோஸ்ட் பண்ணி பார்க்கறது, இது எல்லாமே அந்த நேரங்களில் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பாடிக்கும் ஒரு கிளாக் இருக்குது, நேரம் இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்க சின்ன குழந்தைங்களாக இருக்கட்டும், அப்போ நம்ம கண்டிப்பான முறையில் சின்ன வயசுல இருந்தே அந்த டைமை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆக வேண்டும். நமக்கு எல்லாத்துக்கும் என்ன தோணும் தெரியுமா? நல்லா வேலை பார்த்துட்டோம், வீட்டில் போய் செம்மையாக ரெஸ்ட் எடுக்கணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். நல்லா வேலை பார்த்துட்டோம், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றத தாண்டி நல்லா வேலை பார்க்க போகிறோம், ரெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்றதா நமக்கு எப்போதுமே மைண்ட் செட்டில் இருக்கணும். இது ஒரு பூமர் அட்வைஸ்லாம் இல்லைங்க, இதான் ரியாலிட்டி. என்ன தான் மற்றவங்களுடைய வளர்ச்சியை பார்க்குறோம், பாராட்டுறோம், கை தட்டுறோம், நைட்டு தூங்குறப்ப நமக்கு ஒன்று தோணும், இவங்கள மாதிரி நம்ம வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றது தோணும். அப்படி அவங்கள மாதிரி வரணும்னா உழைப்பு இருக்கணும், நேரத்தை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படிதாங்க சாதித்தவர்கள் எல்லாமே. எலான் மஸ்க பத்தி சொல்றப்போ காலில் சக்கரம் கட்டிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லா இடத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வாரத்தில் 70 மணி நேரத்துல இருந்து 100 மணி நேரம் வேலை பார்க்கறாரு. இன்னொரு பக்கம் ஃபேமிலியோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. இன்னொரு பக்கம் அவருடைய பிரெயின்ல எப்போதுமே இந்த இன்ஜினியரிங்கை பத்தி ஓடிக்கிட்டே இருக்கும். எப்படி இங்கிருந்து மனிதர்களை மாசுக்கு நம்ம அனுப்பலாம் இப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனைகளே இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவருடைய ஆஃபீஸ்லேயே தூங்கக்கூடிய ஒரு மனிதர் இந்த நேரத்தை எப்படி ஹேண்டில் பண்றாரு? அதுக்கு தான் அவர் இந்த 5 மினிட் பிளாக் ரூலை வந்து பயன்படுத்துறாரு. இந்த 5 மினிட் பிளாக்கிங் ரூல்னா என்ன? இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட் தான். டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்மளால ஃபாலோ பண்ண முடியல. சரி, ஃபாலோ பண்றதுக்கு நம்ம எப்படி நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றலாம் அப்படின்றதுல நம்ம முயற்சி பண்ணலாம். நமக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக வரது என்ன தெரியுமா? இந்த புலம்புறது மட்டும்தான். எனக்கு அது வரலை, எனக்கு நேரம் இல்லை, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றத ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக உட்காந்து புலம்பிடுவோம். பட் ரியல் லைஃப்பில் நம்ம புலம்பாமல் இருக்கணும்னா நம்ம இந்த மேனேஜ்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணியே தான் ஆகணும். அதுக்கு சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும். அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புக்கில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இல்லை ஒரு பழக்கத்தை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்களா, அதை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுங்க. உதாரணத்துக்கு உங்கள் ரூமை அழகாக வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்போ அழகான ஒரு போஸ்டர் எடுத்து ஒட்டி நீ எப்போதுமே இந்த ரூமை அழகாக வச்சிருக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபோட்டோ வைக்கிறது, இல்லை ஒரு சிலை வைக்கிறது, இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் ஆட் பண்ணுறது, இல்லை வந்து லைட்டு கட்டுறது, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அந்த இன்ட்ரெஸ்டிங் உங்களுக்கு ஃபியூபல் கொடுக்கும், அதாவது எனர்ஜி கொடுக்கும், இன்னும் அதிகமாக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வைக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை இந்த 5 மினிட் பிளாக்கிங் ரூலுக்குள்ளே நம்ம கொண்டு வரலாம். இந்த 5 மினிட் பிளாக்கிங் ரூல் அப்படின்றது டெய்லி நைட்டு 10 நிமிஷம் போதுங்க, 10-10 நிமிஷம் ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. நாளைக்கு எந்தெந்த வேலைகள் ப்ரையாரிட்டி, அதாவது எந்தெந்த வேலைக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்க போகிறீங்க, இந்த வேலையை தான் நான் முதல்ல செய்ய போகிறேன் அப்படின்றதுக்கெல்லாம் அந்த வேலைகள்லாம் எழுதி அதுக்கப்புறம் அதுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றத யோசிச்சு பார்த்து அதனுடைய டைமை ஒரு பிளாக்காக போடுங்க. உதாரணத்துக்கு ஒரு ஷீட் எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஷீட்டில் காலையில் 9 to 10 சாப்பிட போகிறோம் அப்படின்னா சாப்பிட போகிறோம் அப்படின்ற ஒரு பிளாக். இன்னொன்று அடுத்து வந்து இங்கே வந்து நம்ம நியூஸ் பேப்பர் படிக்க போகிறோம், இல்லை ரிசர்ச் பண்ணுற போகிறோம்னா ரிசர்ச்சுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத ஒரு பிளாக். ஸோ இந்த ஒவ்வொரு பிளாக்கையும் நீங்கள் உங்களுடைய டைமோட சைஸை பொறுத்து சின்னதாகவும் பெருசாகவும் அப்படி நீங்கள் போட்டுக்கலாம். இது எதுக்காகனா இது கம்ப்ளீட்டாக அந்த வேலையை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் அந்த பிளாக்கில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருக்க போகிறீங்க அப்படின்றதுக்கான
ஒரு ஷேட் அடிக்கிறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை ரீட் பண்ண போகிறீங்க அப்படின்றத அந்த பிளாக்கை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறது. இந்த மாதிரி ஒரு நாளுக்கான வேலைகளை நீங்கள் எவ்வளோ நேரம் செய்கிறீங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி நீங்கள் அந்த பிளாக்கை ஃபில் பண்ணணும். எஸ்டிமேட் அண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் உங்கள் நேரத்தை எஸ்டிமேட் போடுங்க. இந்த வேலை பார்க்குறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும், வெளியே போயிட்டு வரத்துக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்றத ஒரு எஸ்டிமேஷனோட நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். அப்படி ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலைக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்றது தெரியும். 10 நிமிடத்தில் வந்துடுவேன், 5 நிமிடத்தில் வந்துடுவேன் அப்படின்னு உருட்டக்கூடிய நபர்கள் உங்களை சுற்றி இருப்பாங்க. அவங்க கிட்டலாம் இதெல்லாம் கண்டிப்பாக சொல்லிடுங்க. உனக்கு வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும், என்ன பிளான் பண்ணியிருக்க அப்படின்ற ஒரு பிளானிங்கோட ஹேண்டில் பண்ணுறதுக்கு இதை பழக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பெரிய வேலைகள்லாம் இருக்கும். சில வேலைகள்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிற மாதிரி வேலை இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறது அப்படின்றது ஒரு நீண்ட நெடிய ஒரு பயணம் மாதிரி, நம்ம போயிட்டே இருப்போம் வந்துகிட்டே இருப்போம். சில வேலைகள்லாம் சீக்கிரம் முடியாது அப்படின்லாம் இருக்கும். ஒரு சில இடங்கள்லாம் பேங்குக்கு நம்ம போகிற மாதிரி இருக்கும், லோன் சீக்கிரம் கிடைக்காது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறப்போ இந்த ப்ராசஸை டைம் லிமிட் வச்சு சின்ன சின்ன பிளாக்காக நம்ம பிரித்து வச்சுக்கலாம். சின்ன சின்ன பிளாக்னா என்னன்னா, ஃபஸ்ட்டு போய் பேங்க்கில் போய் ஒரு கேள்வி கேட்குறோம், ரீச் பண்ணுறோம், முடியலை, அடுத்து வேற யாரை போய் நம்ம வந்து ரீச் பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கிறது. அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், இப்படி நம்ம யோசிச்சு பார்க்குறப்போ நம்மளுடைய பாத்திலிருந்து நம்மளுடைய பிளான்லேருந்து நம்ம மாறவே மாட்டோம். அதோட இந்த டைம் பிளாக்கிங் நீங்கள் பிரிக்கிறப்போ சில நேரங்களில், ஏன் பல நேரங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கலாம். நடக்குது உடனே இந்த டைம் பிளாக்லாம் பிரித்து போட்டு இதெல்லாம் நல்லா இல்லைப்பா, வாழ்க்கையே சூப்பராக இல்லை, நம்ம ஃப்ரீயாக இருக்கிறது தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் முடிவெடுக்கிறது ரொம்ப பெரிய தப்பாயிடும். அதுக்கப்புறம் நமக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி வழக்கம் போல் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். காலம் கடந்து போயிடும். கடந்து போனதுக்கப்புறம் நம்மளால் ஜெயிக்க முடியலை, நான் அப்போல்லாம் ஜெயிச்சிருக்கணும், நான் அப்போல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். நீங்கள் போட்டு வச்ச இந்த டைம் பிளாக் இருக்குல்ல, அதை வந்து ரிவ்யூ பண்ணுங்கள், அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். டெய்லி உங்களுடைய டைம் பிளாக்கில் நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க, உதாரணத்துக்கு ஒரு கண்டென்ட் எடுக்கிறதுக்கோ, அப்படி இல்லைன்னா ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கோ உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரம் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. 3 மணி நேரம் போடுங்க, அடுத்த நாள் அந்த வேலை எவ்வளோ நேரம் நடக்குதுன்னு பாருங்கள். அடுத்த நாள் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த தேவைப்படுற நேரத்தை உங்கள் மைண்டில் செட் பண்ணி வச்சுப்பீங்க. செட் பண்ணி வச்சா நமக்கு என்ன இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு வேலை பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் ரொம்ப பெரிய ஒரு ஹேபிட் என்னென்னா, நீங்கள் உங்களை பற்றி ரொம்ப சூப்பராக தெரிஞ்சுக்கலாங்க. உங்கள் குழந்தைகிட்டையாக இருக்கட்டும், உங்கள் அப்பா அம்மா மனைவி எல்லாருக்கிட்டையும் நீங்கள் யாருன்றதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒன்றே இந்த நேரம் மேனேஜ்மெண்ட் தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சில நேரங்களில் நேரம் தவறது, படபடனாகிறது, இந்த மாதிரி நேரங்களில் உங்களை நீங்கள் மறந்து சில பொய் சொல்ல ஆரம்பிச்சிடுறீங்க, சில விஷயங்கள் மாற்றி சொல்ல ஆரம்பிச்சிடுறீங்க, எனக்கு அது தெரியல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ நம்ம மேலே வச்சிருக்க ஒரு பார்வை குறையுது, இவர் ரெஸ்பான்சிபிளாக இருக்க மாட்டார் போல, சின்ன பையனாகவே இருக்கான் அந்த பையன் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போது அந்த டைமை வந்து நம்ம கரெக்டாக பிளாக் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம மாற்றி பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம மேலே ஒரு மரியாதையும், அதே நேரத்தில் இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும்பா, இவர் சொன்னால் நம்ம கேட்டலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அதோட இந்த 5 மினிட் டைம் பிளாக்கிங் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு விஷயத்துக்கு பல பேர் வந்து நெகட்டிவாகவும் சொல்லிட்டு வராங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ரிஜிட்டாக இருக்குப்பா, ஃப்ரீயாக இருக்க முடியல, எப்போதுமே இந்த நேரத்தை நம்ம கான்சியஸாக வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்க மாட்டேங்குது, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், எப்போதுமே ரிஜிட்டாக வந்து டைமுக்கு நான் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டு வருது. இந்த மாதிரி பொறுப்புணர்ச்சிக்காகவும் நேரத்தை கையாளுறதுக்காகவும் யாராவது முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த 5 மினிட் டைம் பிளாக்கிங்கை ட்ரை பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நேரமும் நம்மளுடைய நேரத்தை நம்ம வேல்யூபுளாக பயன்படுத்தி ஆகணும். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டம் நம்ம திரும்பி பார்க்கறதுக்குள்ள நம்மளை நிப்பாட்டாமல் அப்படியே ஓட வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உட்கார கூட நம்மளால் முடியாது. அப்படி உட்காந்து நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னா பல பேரோட நம்ம வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிற மாதிரி தோணுது. இந்த பின்தங்கி இல்லாமல் காலத்தோட நேரத்தோட உலகத்தோட டெக்னாலஜியோட சேர்ந்து ஓட வேண்டிய கடமையில் நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ இந்த நேரத்தை நம்ம கையாண்டு ப்ராப்பராக நம்ம ஓடினா மட்டும்தான் நம்மளால் நினச்ச லெவலை விட ஒரு அடுத்தபடி நம்மளால் ரீச் பண்ண முடியும். நம்ம கையில் தான் நம்ம வாழ்க்கை இருக்குது, நம்ம கையில் தான் நம்ம ஏணியே இருக்குது. அந்த ஏணியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி நம்ம நினச்ச இடத்த நம்ம போய் தொட முடியும் அப்படின்னா அந்த ஏணியில் ஏறுறதுக்கு நம்ம நேரம் செலவு பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரூலை ஃபாலோ பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி ஃபாலோ பண்ணேன்னாலும் மற்றவங்களுக்கு யாருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அவங்களுக்கு அனுப்பிவிடுங்க. டாடா, பை பை, டேக் கேர்.